வணக்கங்க. இப்போ ரத்த பொரியல் செய்ய போகிறேங்க. இப்போ வடைசட்டி வச்சுருக்குறேங்க. சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றுறேன். செக்கில் ஆட்டினது எண்ணெய் காயிட்டுங்க. பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போடுறேங்க. கடுகு போட்டுங்க. நல்லா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். போடுறேன். வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா செவத்துங்க. வெங்காயம் வணங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போடுறேங்க. பச்சை மிளகாய் போடுறேன். ரொம்ப பொடி பொடியாக அடுத்து வச்சுருக்குறேன். அடுத்து கருவேப்பிலை போடுறேன். நல்லா வணங்கிட்டுங்க. இது நல்லா பச்சை மிளகாய் நிறையா போட்டிங்கன்னா காரம் உரைக்கும். இல்லை சப்பு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு தான் பச்சை மிளகாய் நிறையா போட்டுக்கிறேன். பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. பாருங்க ரத்தத்தை நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றுறேங்க. இது நல்ல முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வேவர வரையும் கடைய போட்டே இருங்க. பாருங்க இதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தில் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேங்க. நல்லா கலர் வச்சுட்டே இருக்கணுங்க. பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் பூ போடுறேங்க. பாருங்க தேங்காய் பூ போடுறேன். சிம்பிளாக தான் இருக்குங்க டிஷ்ஷு. நான் வேறு எதுவுமே போடணும். இந்த மாதிரி முட்டை மாதிரி செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்க வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு தாங்க. காரத்துக்கு வந்து நிறையா பச்சை மிளகாய் போட்டுட்டிங்கன்னா அந்த இது நல்லா சூப்பராக சப்புன்னு இருக்காது. நல்லா சூப்பராக காரமாக இருக்கும். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கிடலாங்க. பாருங்கள் ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.